வணக்கம் நண்பா வெல்கம் டு லா இன் தமிழ் நான் பாண்டித்துரை ஸோ கடந்த வீடியோவிலிருந்து இருந்து சாப்டர் த்ரீ ஆஃப் பனிஷ்மெண்ட்டில் ஐம்பத்தி மூணுலேருந்து எழுபத்தி அஞ்சு செக்ஷன் வரைக்கும் பார்த்துக்கிட்டு வரோம் அதில் கடைசி வீடியோ எழுபது வரைக்கும் முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில் செக்ஷன் எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி அஞ்சு வரைக்கும் பார்க்கலாம் செக்ஷன் செவன்ட்டி ஒன் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்லைடு வந்து உங்களோட நோட்ஸுக்காக எடுத்துக்கோங்க இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதாவது பல்வேறு குற்றங்கள் சேர்ந்த ஒரு குற்றத்திற்குரிய தண்டனையின் வகை அப்படிங்கிறத பற்றி செக்ஷன் எழுபத்தி ஒன்றில் சொல்கிறாங்க இதில் ரெண்டே பாயிண்ட்டு மைண்டில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இது ஈஸியாக இந்த செக்ஷன் அதாவது பல பகுதிகள் சேர்ந்த ஒரு குற்றம் ஆகின்ற ஒரு குற்றத்தில் இப்போது ஒரு குற்றம் ஒரு ஒரு நபரை வந்து ஒருத்தர் அடிக்கிறாரு அப்படின்னா காயை ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் அடிக்கிறாரு அப்படின்னா ஒரு அடியில் காயம் வராட் வராது அப்போ நாலஞ்சு அடி இல்லை பத்து அடி அந்த மாதிரி அடிக்கிறாருன்னா ஒவ்வொரு அடியுமே ஒரு பகுதியாக எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி பல பகுதி சேர்ந்து ஒரு குற்றமாகின்ற ஒரு குற்றத்திலையோ அல்லது பல்வேறு குற்றங்கள் சேர்ந்து வேறொரு குற்றமாகின்ற ஒரு குற்றத்திலோ ஒருத்தரை கொல்லணும் அப்படின்னு போகிறாங்க அப்படின்னா ஒருத்தரை அடிப்பார் ஒருத்தர் குத்துவார் ஒருத்தர் வெட்டுவார் இந்த மாதிரி பல்வேறு குற்றங்கள் சேர்ந்து சேரும்போது அந்த இடத்துல வந்து வேறொரு குற்றமாக அது மாறும் பொழுதோ அதற்குரிய தண்டனை வந்து தற்போதைய நடைமுறையில் உள்ள எந்த ஒரு சட்டத்தின் கீழும் தண்டிக்கலாம் ஒன்று அதாவது லோக்கல்லான்னு சொல்லுவோம் இல்லையா அந்தந்த ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சில த சட்டங்கள் இருக்குது அந்த மாதிரி லோக்கலில் இருக்கக்கூடிய தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் கீழும் தண்டிக்கலாம் அல்லது ஐபிசிலையும் தண்டிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படி எப்படி தண்டித்தாலுமே அதிக கடுமையான தண்டையுடன் தண்டிக்கப்படக்கூடாது ஏதோ அதிக கடுமையான தண்டனையுடன் இவரை வந்து தண்டிக்க கூடாது அப்படிங்கிறத தான் இந்த செக்ஷன் எழுபத்தி ஒன்றில் சொல்கிறாங்க இதுக்கு ரெண்டு இலுஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க அதில் ஒன்று அப்படிங்கிறது ஏ அப்படிங்கிறவர் வந்து இஜெட் அப்படிங்கிறவரை காய ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தில் பெரும்பாலை வந்து ஒரு ஐம்பது அடி வந்து அடிக்கிறாரு இப்போ இந்த ஐம்பது அடி கொடுத்ததுக்காக ஏன் அப்படிங்கிறவருக்கு தன்னிச்சையாக காயம் விளைவிக்கும் சட்டத்தின் தான் வந்து தண்டிக்கணும் அப்படிங்கிறத தான் செக்ஷன் எழுவத்தி ஒன்றில் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஒரு அடிக்கு வந்து ஒரு வருட சிறை தண்டனை அப்படின்னா ஐம்பது அடிக்கு வந்து ஐம்பது வருட சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு கடுமையான சிறை தண்டனையாக அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பகுதியாக குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத தான் செக்ஷன் எழுவத்தி ஒன்றில் இந்த இல்ஸ்டேஷனில் சொல்கிறாங்க அடுத்த ரெண்டாவது எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ஏங்கிறவர் இஜட்டுங்கிறவரை அடிக்கும்போது ஒய் அப்படிங்கிற மூன்றாவது நபர் வந்து உள்ளே குறுக்கிட்டு ஏ அப்படிங்கிற நபரை அடிக்க விடாமல் தடுக்கிறாரு அதனால் ஏ அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒய் அப்படிங்கிறவரையுமே அடிச்சிட்றாரு இப்போது ஒய் அப்படிங்கிறவருக்கும் காயம் ஏற்பட்டுருது அப்போது ஏ அப்படிங்கிறவர் இஜட் அப்படிங்கிறவரை அடிக்கும்போது ஒய் குறுக்கிட்டதுனால ஒய்யுக்கும் அடி விழுகுது ஆக ஏ அப்படிங்கிறவருக்கு இஜெட் அடித்த குற்றத்திற்காக ஒரு தண்டனையும் ஒய் அப்படிங்கிறவரை அடித்ததற்காக மற்றொரு தண்டனையும் ஆக ஏ அப்படிங்கிறவரு இரண்டு வகையான தண்டனையே உள்ளாக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த எடுத்துக்காட்டில் செக்ஷன் எழுபத்தி ஒன்றில் சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் எழுபத்தி ரெண்டு பல்வேறு குற்றங்களில் ஐயம் ஏற்படும் போது என்ன மாதிரியான தண்டனை அப்படிங்கிறத பற்றி எழுபத்தி ரெண்டில் சொல்கிறாங்க அதாவது கடந்த லாஸ்ட்டு செக்ஷனில் பல்வேறு குற்றங்கள் சேர்ந்து வேறொரு ஆகும் பொழுது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் பிடிச்சோம் இல்லையா சேம் அதே தான் அது பல குற்றங்கள் சேர்ந்து ஒரு குற்றமாகும் பொழுது அதுக்கான தீர்ப்பில் வந்து ஏதோ ஒரு குற்றத்திற்காக ஒரு நபர் வந்து தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்னா அந்த நபரு எந்த குற்றத்திற்காக அந்த தண்டனை அனுபவிக்க போகிறார் அப்படின்ற ஒரு சந்தேகமோ ஐயமோ அந்த தீர்ப்பில் இருந்தால் எந்த குற்றத்திற்கு மிக குறைந்த தண்டனையாக வழங்க முடியுமோ அந்த குற்றத்துக்கான தண்டனையை தான் அவர் வந்து அவருக்கு கொடுக்கணும் உச்சபட்ச தண்டனை இல்லாமல் உச்சபட்ச குற்றமாக கருதப்படுறத குறைச்சி மிக குறைந்த தண்டனை எந்த குற்றத்திற்கு இருக்குதோ அந்த குற்றத்திற்கான தண்டனையை தான் அந்த நபருக்கு கொடுக்கணும் ஐயம் ஏற்படும் பொழுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பல பேர் சேர்ந்து ஒரு குற்றத்தை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிருவோம் அங்கே வந்து பல குற்றங்கள் செய்யப்பட்டிருக்குது பல பேர் சேர்ந்து ஒரு குற்றத்தை செய்யும்போது அந்த உள்ளுக்குள்ளே பல குற்றங்கள் நடக்கும் ஒருத்தர் அடிச்சிருப்பார் ஒருத்தர் வெட்டியிருப்பார் குத்திருப்பார் அந்த மாதிரி பல குற்றங்கள் நடந்திருக்கிறதாக வச்சுக்கிருவோம் அதில் ஒருத்தர் வந்து அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காரு ஆனால் அவர் என்ன மாதிரி குற்றத்தை செஞ்சார் அப்படின்ட்டு தீர்ப்பில் ஐயம் ஏற்படும் பொழுது அதாவது சந்தேகம் வரும் பொழுது அவர் செஞ்ச குற்றம் என்னென்னு தெரியாத பட்சத்தில் எந்த தண்டனை எந்த சாரி எந்த குற்றத்திற்கு குறைந்தபட்ச தண்டனை இருக்குதோ அந்த குற்றத்தை தான் அவருக்கு கொடுத்து அந்த குறைந்தபட்ச தண்டனைக்கு விதிக்கணும் அப்படிங்கிறத செக்ஷன் எழுபத்தி ரெண்டில் சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் எழுபத்தி மூணு சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் தனிமைச் சிறை அதாவது சிறை தண்டனையிலேயே ரெண்டு வகை பார்த்தோம் ஒன்று கடுஞ்சிறை இன்னொன்று மெய்காவல் இந்த கடுஞ்சிறை அப்படிங்கிற ஒரு தண்டனையை ஒரு நபருக்கு எப்போதெல்லாம் நீதிமன்றம் கொடுக்குதோ அப்போது இந்த செக்ஷன் கீழே கொடுத்துருந்தால் அதிகபட்சமாக மூன்று மாதங்களுக்கு மிகாமல் தனிமை சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்கிறாங்க அது கடுமையான சிறை தண்டனை விதிப்பவங்களுக்கு தனிமை சிறையும் மூன்று மாதங்களுக்கு மிகாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த செக்ஷனில் சொல்கிறாங்க அதுக்கான கால அளவும் கொடுத்துருக்காங்க அது எப்படி அப்படின்னா கடும் சிறை சிறை அப்படின்னாலே மூன்று மாதங்களுக்கு மிகாமல் வந்து சிறை சிறைப்படுத்தணும் அதை எப்படி படுத்தணும் அப்படின்னா சிறை தண்டனை அதாவது கடுங்காவல் அப்படிங்கிற சிறை தண்டனை ஆறு மாதங்களுக்கு மிகாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதத்திற்கு மிகாமல் தனிமை சிறைப்படுத்தணும் அப்படின்னோ சிறை அதே சிறை தண்டனை ஆறு மாதம் முதல் ஒரு வருடத்திற்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மாதம் தனிமை சிறையில் வச்சுருக்கணும் அதே சிறை தண்டனை ஒரு வருடத்திற்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மூன்று மாதங்களுக்கு மிகாமல் சிறை தண்டனை இருக்கணும்னு சொல்கிறாங்க ஆக இதில் அதிகபட்சம் தனிமை சிறை அப்படிங்கிறது மூன்று மாதத்துக்குள்ளேயே இருக்கணும் அதுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறத தான் செக்ஷன் எழுபத்தி மூணில் சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் எழுபத்தி நாலு லிமிட் ஆஃப் சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் தனிமை சிறையின் வரம்பு லாஸ்ட்டு செக்ஷனில் ஒரு தனிமை சிறை எந்த மாதிரி காலகட்ட கடுஞ்சிறைக்கு எத்தனை மாதம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த தனிமை சிறையை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வரம்பும் கொடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா தனிமை சிறை அப்படிங்கிறதா மிக கொடுமையான சிறை தண்டனை ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த தனிமை சிறைப்படுத்தும் போது தனிமையிலே வந்து பைத்தியம்லாம் பிடிச்சிருக்கோம் இல்லை சூசைட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி சில நிறைய காரியங்கள் நடக்கிறதுனால அந்த தனிமை சிறையே வந்து ஒரு வரம்பில் கொடுக்கணும் அதாவது இவ்வளோ நாள் தான் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி இந்த செக்ஷன் எழுபத்தி நாலில் சொல்கிறாங்க அதாவது அதிகபட்சமாக எந்த ஒரு நேரத்திலையுமே வந்து பதினான்கு நாட்களுக்கு மேலே வந்து தனிமை சிறைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதையும் ஒரு பாயிண்ட் ஆகும் அதுக்கப்புறமா மூன்று மாதங்களுக்கு மேலே சிறை தண்டனையாக இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து ஏழு நாட்களுக்கு அதிகமில்லாமல் சிறை தண்டனை தனிமை சிறை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க அதாவது பதினான்கு நாட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மாதத்தில் கொடுக்குறாங்கன்னா அடுத்த மாதம் வந்து அவங்களுக்கு இப்போ நார்மல் சிறையில் இருப்பாங்க அடுத்த அதுக்கு அடுத்த மூன்றாவது மாதம் வந்து பதினான்கு நாட்கள் வந்து தனிமைப்படுத்தப்படுவாங்க அதுக்கு அடுத்த மாதம் வந்து நார்மல் சிறையில் இருப்பாங்க இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு தான் அந்த சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத மொதல் பாயிண்ட் ஆகும் அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனையாக இருந்துச்சு அப்படின்னா மிக குறைந்த அளவான ஏழு நாட்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் ஏழு நாட்கள் தனிமை சிறைப்படுத்தி படுத்தணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி செக்ஷன் எழுபத்தி நாலில் சொல்கிறாங்க அடுத்து செக்ஷன் எழுபத்தி அஞ்சு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாராவது எவரேனும் ஒருவர் மூன்று வருடமோ அல்லது அதற்கு மேற்பட்ட கால அளவில் வந்து இனிமேல் படிக்க போகிற சாப்டர் பன்னிரெண்டு மற்றும் சாப்டர் பதினேழு படி ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சிருந்தார் அப்படின்னா மீண்டும் அவரே அதே தப்பை செஞ்சு மறுபடியும் அதே தண்டனை விதிக்கும்போது அவருக்கு வந்து அதிக அதே தண்டனை விதிக்காமல் ஆயுள் தண்டனையோ அல்லது பத்து வருட சிறை தண்டனையோ கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்கிறாங்க அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சாப்டர் பன்னிரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாணயம் மற்றும் அரசாங்க முத்திரை தொடர்பான குற்றங்களை பற்றி சாப்டர் பன்னெண்டில் சொல்லியிருக்காங்க அதே இது சாப்டர் பதினேழில் வந்து சொத்துக்கு எதிரான குற்றங்களை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு சாப்டர் படி ஒருத்தர் அந்த நாணயத்தை போலியாக அடித்தோ இல்லை சொத்துக்கு எதிரான குற்றங்களை செஞ்சோ ஒருத்தர் மூன்று வருடமோ அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தில் வந்து ஒருத்தர் தண்டனையை அனுபவிச்சிருக்காரு அப்படின்னா அதுவும் அந்த சிறை தண்டனை வந்து ஒன்று கடுங்காவலாக இருக்கலாம் இல்லது மெய்க்காவலாகவும் இருக்கலாம் இந்த ரெண்டு சிறை தண்டனையில் ஏதாவது ஒரு சிறை தண்டனையை அனுபவித்து வெளியில் வந்துடுறாரு அப்படின்னு வச்சுக்கிருவோம் மறுபடியும் அதே ஏங்கிற நபர் வந்து இதே ரெண்டு இந்த சாப்டர் பன்னிரெண்டு மற்றும் சாப்டர் பதினேழு படி ஒரு கு அதே குற்றத்தை செஞ்சு மறுபடியும் தண்டனை வந்து அதே கால அளவில் வந்து அந்த கோர்ட்டு கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்காது அதே தண்டனையை தான் விதிக்கணும் அப்படின்ற காலம் வரும் பொழுது நீதிமன்றம் அவருக்கான தண்டனையை ஆயுள் சிறை தண்டனையாவோ அல்லது பத்து ஆண்டுகள் சிறை தண்டனையாவோ தான் கொடுக்கும் அப்படிங்கிறத செக்ஷன் எழுபத்தி அஞ்சில் சொல்கிறாங்க ஒரே தவிர மறுபடியும் செஞ்சு உள்ளே வராரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த ரெண்டு சாப்டரில் மட்டும்தான் அவருக்கு வந்து ஆயுள் தண்டனையோ அல்லது பத்தாண்டுகள் சிறை தண்டனையோ கிடைக்கும் அப்படிங்கிறத செக்ஷன் எழுபத்தஞ்சில் சொல்கிறாங்க ஸோ பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற சாப்டர் வந்து இந்த செக்ஷனோட முடியுது இனி அடுத்ததுலேருந்து சாப்டர் ஃபோரை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் டவுட்ஸு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ என்னோட தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் ஐநூற்றி பதினோரு செக்ஷனுமே வந்து கிளியராக ந நடத்திடுவேன் நன்றி நண்பா